இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக உக்ரைனுக்கு நேற்று விசிட் பண்ணியிருக்கிறார் இல்லையா ஸோ இந்த விசிட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா பலருமே பல காரணங்களையும் முன்மைக்கிறாங்க ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சண்டை தான் ஸோ இந்த வீடாவில் நம்ம என்ன பார்க்கப் போகிறோன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை ஏற்படுறதுக்கும் இந்தியா பிரதமர் உக்ரைனுக்கு விசிட் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இந்தியா அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்ததான் பிரதமர் மோடி விசிட் பண்ணி பண்ணிருக்காருன்னு சொல்றாங்களே அது உண்மையா இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் சிமா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல உக்ரைன் அரசாங்கம் குரு நுழைந்து ரஷ்யா மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற இந்த வேலையில இந்திய பிரதமரான நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமா உக்ரைனுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விசிட் அப்படி இந்த விசிட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பல காரணங்களையுமே முன்வைக்கிறாங்க ஸோ அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி சமீபத்தில் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாங்க புட்டினை போய் சந்திச்சு பேசியிருந்தாரு ஸோ அவர் சந்திச்சு பேசினதையுமே உக்ரைனில் வந்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது இந்தியா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்த முயற்சி செய்யுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை பலர் மனசுலையுமே ஏற்படுத்தியிருக்குது ஆனா இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இரண்டாவது காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் இதை ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தமா தான் உலகமே இதை பார்க்குது ஸோ அதனால ரஷ்யாவுக்கு போறாரு பொழுது உக்ரைனுக்கும் போனாதான் மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அப்படியே ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த விசிட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பு வந்து சொல்றாங்க ஆனா இது ரெண்டுமே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்ட விட மூன்றாவது ஒரு காரணம் இருக்குதுங்க அதுதான் இங்க ரொம்பவே முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் அது என்னப்பா மூன்றாவது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலா இந்திய பிரதமரான நரேந்திர மோடி கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணப்போ அவர் அங்க ஸ்டேட் விசிட்ல இருக்கும் பொழுதே உக்ரைனுடைய ஒரு குழந்தைகள் மருத்துவமனை மேல ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்தினதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதுல சொல்ல குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் இந்த மாதிரியான ஒரு சமயத்துல மோடி வந்து புட்டினை சந்திக்கிறது சரியா இல்லை அப்படின்னு சொல்லியும் மேற்குலக நாடுகள் இந்தியாவோட விசிட்டுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அதை விட அதே நாளில் மோடியும் ஹக் பண்ணிக்கிற மாதிரியான மீடியால வெளியாகி இருந்தது இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு ஒரு பக்கம் ரஷ்யா குழந்தைகள் மருத்துவமனை தாக்குதல் நடத்தும் பொழுது இந்திய பிரதமரான மோடி புட்டின ஹக் பண்ணி போட்டோல்லாம் வந்து வெளியிடுறாரு இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள் தாறுமாறா எழுத ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த சமயத்திலே சுதாரிச்சுக்கிட்ட மோடி என்ன பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த போர்ல உயிரிழப்புகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டைரக்டா மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு ஆனா இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் அமெரிக்காவுக்கோ மற்ற மேற்கொள்க நாடுகளுக்கோ அந்த மருத்துவமனை மேல தாக்குதல் நடத்தின சமயத்துல மோடி ரஷ்யாவில் இருந்ததெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா இவங்களுக்கு உண்மையான பிரச்சனை என்ன அதே மோடி ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கு தான் இந்தியாவை கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த சான்ஸ் தான் அந்த மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஈவன் அந்த தாக்குதலில் எந்த அளவுக்கு உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கூட எக்ஸாக்டா யாருக்கும் தெரியாது ஆனா அதே ஒரு சான்சா யூஸ் பண்ணிட்டு இந்தியாவை எல்லா மேற்குலக நாடுகளும் சேர்ந்து கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கிய புள்ளி யாருன்னு அமெரிக்கா தான் என்ன இந்திய பிரதமரான மோடி ஜூலை எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் ரஷ்யாவுக்கு விசிட் பண்றதுக்கு முடிவு ஆக்சுவலாக மோடி வந்து ஒரு நாட்டுக்கு விசிட் பண்ண போகிறார் அப்படின்னா சடனா போய் எல்லாம் வந்து நிக்க முடியாது இல்லையா செக்யூரிட்டி சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது இவருக்கான செக்யூரிட்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணும் அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த மாதிரி விசிட்ஸ் எல்லாம் யூஸ்வலாவே பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜூலை எட்டு ஒன்பதுல இந்தியா ரஷ்யாவுக்கு விசிட் பண்றது தெரிஞ்சதையுமே அமெரிக்க அரசாங்கம் அப்பயே வந்து ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நாங்கள் நேட்டோ சப்மிட் ஒன்று ரஷ்யாவுக்கு எதிராக நடத்த போறோம் ஸோ அந்த சமயத்துல எங்களுடைய நட்பு நாடு நீங்க வந்து ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்களுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படும் ஸோ அதனால அந்த தேதிகளில் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணுறதை தவிர்த்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நாளில் உங்களோட மீட்டிங் அப்படிங்கிறத ரீஷெடியூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஈவன் அமெரிக்காவினுடைய டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான கார்ட் கேம்பல் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வினய் குவாத்ரா கிட்ட டைரெக்டாகவே இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்கா அப்படி இந்த மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் ரஷ்யாவுக்கு விசிட் பண்ணுறத அமெரிக்கா விரும்பலை ஸோ ரீஷெடியூல் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து வினய் என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த ப்ரோக்ராமை ரீஷெடியூல் பண்ணலைங்க ஸோ மோடி பிளான் பண்ண மாதிரியே ஜூலை எட்டாம் தேதி அன்னைக்கு ரஷ்யாவுக்கு போகிறாரு அது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல பல அமெரிக்காவினுடைய இம்பார்ட்டண்ட்டான அஃபீஷியல்ஸுமே கூட இந்த ஒரு பர்டிகுலர் விசிட்டில் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சதா சொல்லப்படுது ஸோ இதன் விளைவா பாத்தீங்கன்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க கரெக்டா அந்த மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையுமே அதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி இந்தியாவை கடுமையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த விசிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனியாச்சும் இந்த நிலைமை வந்து கொஞ்சம் சுமூகமா போகும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்துல அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த விடுற மாதிரியே இல்லைங்க ஸோ தொடர்ந்து இந்தியாவை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல ரொம்பவே முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவரான எரிக் கார் சிட்டி அப்படிங்கிறவ தான் இவர் பார்த்தீங்கன்னா போரை பேசுகிற இடத்துல எல்லாம் வந்து இந்தியாவை விமர்சிக்கிறதே வேலையை வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுங்கிறது அவ்வளோ டீப்பானது கிடையாது எப்போ பாரு இந்திய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய உறவை டேக் அண்ட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க அதாவது நம்ம வந்து அமெரிக்காவோட உறவுக்கு மதிப்பு கொடுக்கறதே கிடையாது சோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே நோக்கம் தான் இருக்குது அப்படின்னாலுமே கூட இந்திய அரசாங்கம் அமெரிக்கா கூட நடக்கிறதுக்கு தயாரா இல்ல எப்ப பாரு அமெரிக்காவுக்கு எதிராக பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையை விமர்சிச்சிருக்காபி அது மட்டும் இல்ல இங்க வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில எப்ப பாரு இந்திய அரசாங்கம் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியே தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து நம்ம வந்து ரெண்டு சைடு கூடயும் சேராமல் தனியாக வந்து இருக்கோம் இல்லையா ரஷ்யா பக்கமும் போகலை அமெரிக்கா பக்கமும் போகாமல் ஒரு நியூட்ரல் லைனில் ஸோ அதை தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அது வந்து அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ இந்த மாதிரி போர் நடக்கிற சமயத்தில் இந்தியா இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை ஃபாலோ பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு சைடு கூட சேரணும் அப்படிங்கிறது தான் எரிக் கார்சிட்டியினுடைய கருத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சங்கர் பதிலடியுமே இப்போ கொடுத்துருந்தாரு ஸோ இந்த மாதிரி ரொம்ப போர் நடக்கிற சிச்சுவேஷன்ல தாங்க எங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் கட்டானமையினுடைய முக்கியத்துவமே புரிய வந்தது அதனால தான் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் வேலை இல்லைன்னா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து இவருமே தகுந்த பதிலடி அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறார் உக்ரைன் எல்லாமே வந்து பேச ரஷ்யாவுக்கு போய் இந்தியா பண்ணதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் இந்தியாவை விமர்சிக்க இந்திய அரசாங்கம் உக்ரைனோட அம்பாசிடர் இருப்பார் இல்லையா இந்தியாவில் அவரை வந்து சம்மன் பண்ணி அவர்கிட்ட என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிலைமை வந்து ரொம்பவே மோசமா போச்சு ஸோ இந்த சமயத்தில் தாங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் வார்த்தை போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் அது அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை இந்தியாவுக்கும் நல்லதில்லை ஸோ இதை சுமூகமாக பேசி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குவாடு சம்மிட் வந்து நடந்துச்சு அந்த சம்மிட்டில் இந்தியாவினுடைய ஜெய்சங்கரும் அமெரிக்காவினுடைய ஜேக் சுலைவனும் சந்தித்து பேசிக்கிறாங்க ஸோ அப்போ ஜேக் சுலைவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை நீண்ட கால நட்புறவுக்கு நீங்கள் நம்ப முடியாது சோ ரஷ்யா இந்த போர் ஆரம்பிச்சதுல சைனா பக்கம் பெரிய அளவுக்கு சாஞ்சுக்கிட்டு வர்றாங்க சோ உங்களுக்கு சைனா அப்படின்னு வந்துட்டா நாங்க தான் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதை கன்சிடர் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸோ இந்த சந்திப்புக்கு பிறகு பிறகுதாங்க இந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வருது இந்திய அரசாங்கமும் அடுத்த சில நாட்கள்லயே உக்ரைனுக்கு பிரதமர் மோடி விசிட் பண்ண இருக்கிறதா ஒரு தகவலையும் சொல்றாங்க ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ரஷ்யாவுக்கு போனது அமெரிக்காவுக்கு பிடிக்கல ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இப்ப உக்ரைனுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல இந்தியா கிட்ட கேட்டிருக்கலாம் ஸோ அதனால சரி ஓகே ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதுதான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பிரதமரும் ஓகே சொல்லியிருக்கலாம் ஸோ சிம்பிளா பார்த்தீங்கன்னா இது இந்திய பிரதமர் உக்ரைனுக்கு விருப்பப்பட்டு போற ஒரு மீட்டிங் கிடையாதுங்க அமெரிக்காவோட பிரஷர் எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு அமெரிக்க அரசாங்கம் தேவை சைனா கூட ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்துக்காக அமெரிக்காவை பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு விசிட் தானே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போற மாதிரிதாங்க பெரிய அளவுக்கு தெரியுது அப்பா அப்போ இந்திய பிரதமரினுடைய பயணம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துறதுக்காக இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் அமைதி நிலவச்சு அப்படின்னா அதில் இந்தியாவுக்கு பெரிய லாபம் கண்டிப்பாக உண்டுங்க காரணம் எப்போ இந்த போர் ஆரம்பிச்சதோ அப்போயில இருந்தால் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக சைனா பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அது ஜேக் சுலேவன் சொன்னது என்னமோ கிட்டத்தட்ட உண்மை தான் ஸோ இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு சைனாவினுடைய தேவை இருக்காது ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய லாபமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக இந்தியா போய் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வைக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் காரணம் உக்ரைன் கூட இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே கிடையாது ஸோ எந்த அளவுக்கு நான் யோசிச்சு பாருங்க உக்ரைனுக்கு போற முதல் இந்திய பிரதமரே நரேந்திர மோடி தான் ஸோ அது இப்போ போற விசிட்டு தான் அப்படிங்கும் பொழுது நமக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு நம்ம போய் பேச்சுவார்த்தையை நடத்தி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பு ரொம்பவே கம்மி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நிலைப்பாடு அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னோட இஷ்யூவிலே அதாவது காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை சைனா ரிலேட்டடான பிரச்சனையாக இருக்கட்டும் அது எதாக இருந்தாலும் மூன்றாவதாக ஒரு நாடு தலையிட்டு அந்த பிரச்சனையில் ஒரு தீர்வை தேடி கொடுக்கறதுக்கு இந்தியா ஒத்துக்காது ஸோ வேறு எந்த நாடும் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னா இந்தியா ஆரம்பத்திலிருந்தே சொல்லிகிட்டு இருக்குது ஸோ இப்படி சொல்லக்கூடிய நாடு தனக்கு சம்பந்தம் ஒரு போரில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் இது ஒரு மூன்றாவது நாடாக போய் ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி இல்லையா ஸோ அதனால தான் இந்தியா போயிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதமர் மோடி உக்ரைனுக்கு விசிட் பண்ணதுக்கான காரணம் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி வைக்கவா இல்ல அமெரிக்கா கூட இருக்கிற இந்தியாவோட உறவை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்கற ஒரு ரிவார்டா இருக்கும் நன்றி